அண்ணாமலைய ராஜவேல் நாகராஜன் ஆதரிக்கிறாருங்க. அதனால அண்ணாமலையிடமிருந்து ராஜவேல் நாகராஜனுக்கு பணம் வருகிறது அப்படிங்கிறது தான் சாட்டையின் குற்றச்சாட்டுனா. அந்த அண்ணாமலைய வேறு யாரையும் விட சீமான் தான் ஆதரிச்சிருக்க. அண்ணாமலையை மட்டும் இல்ல, அண்ணாமலை மாரிதாஸ் இப்ப அந்த திருவாச்சூர் கோயில் ஒருத்த மாட்டினானே அந்த கார்த்திக்னு ஒருத்தன், இவங்க அத்தனை பேர்த்தையும் ஆதரித்த ஒரே அரசியல் நபர் யாருன்னா அது சீமான் தான். ராஜவேல் நாகராஜன் ஒன்னும் வெறுமனே மோடி ஆதரவாளர் கிடையாது, அவர் சீமான் ஆதரவாளர் அண்டு மோடி ஆதரவாளர். அப்படி இருக்கும்போது இத பாஜக விசஸ் நாம் தமிழர்னு பார்ப்பதே ஒரு அயோக்கியத்தனம் தான். அந்த வேலைய நாம் தமிழரானதான் பரப்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கு இதற்கு குந்தளித்த இவங்க, நீங்க ராஜவேல் நாகராஜன் சீமான் டம்மி வேட்பாளரை நிறுத்துவாரு, நான் தான் ஃபண்டிங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதற்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல, மறுப்பும் தெரிவிக்கல. இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உதவுறோம் சொல்லி பெரும் பணத்தை ஆட்டையை போட்டாங்க இல்லைங்களா, அதுல சிலர் 1.5 கோடி 2 கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏமாந்தவங்க அதை வெளியிடலாம்னு பார்த்தா போய் வாட்ஸ்அப்ல செக் பண்ணா அந்த லிங்கையே காணும். ஏப்பா நீ எப்படி மோடியும் ஆதரிப்பே, எங்க அண்ணனையும் ஆதரிப்பே, எங்க கட்சியும் ஆதரிப்பே, ரெண்டு தரப்புல ஒன்னதான் நீ ஆதரிப்புன்னு அப்பவே நீங்க ஆட்சேபடம் தெரிவிச்சிருக்கணுமே. இப்போது சீமானுக்கு எதிராக ராஜவேல் நாகராஜன் அப்பப்போ வாய் விடுறாரு அப்படிங்கறக்காக, இனி இந்த பீஸ கூட வச்சுக்கிட்டா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற காரணத்தால் முழுவதும் கல்ட்டியுடன் உங்களுக்கு இப்போது கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது இவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னப்பா கொள்கை அடமான வைக்கிற, எங்களை மாதிரி வித்தர வேண்டியதானே, எதுக்கு நீ அடமான வைக்கிற அப்படின்னு அவர் கேட்க வராரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். யூடியூப் ரூட்டஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திரு அதர்மம் மனோஜ் அவர்கள், வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். புலர் ரெண்டு நாளா வந்து ஒரே புலவர்களுக்குள்ள ரொம்ப போட்டியா இருக்குது, ரொம்ப சில புலவர்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். வந்து இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்து நம்ம அண்ணாமலை வந்து வந்திருக்காரு, கூட்டத்தோட வந்தாரு. இல்ல இல்ல, வேற எதுவும் அவர் எதுவும் அவதூறு கேஸுக்கு, திமுக அவருக்கு டிஆர் பால போட்ட கேஸுக்கு வந்திருக்காரு. அவரு வந்தவர் தனியா வந்த கூட்டத்தை கூட்டு வந்தா எது சலசலப்பாயிருச்சு இருக்கு. ராஜவேல் நாகராஜன் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல, என்ன போட்டிருக்காப்லன்னா, அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது அண்ணாமலையின் காலம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காப்ல. என்ன அதுக்கு வந்து அவரு ட்வீட் பண்ணிருக்காப்ல நம்ம சாட்டை, எங்கிட்ட மட்டுமா சொல்லுங்க அண்ணாமலை எவ்வளவுதான் கொடுக்குறாரு அப்படின்னு. இந்த சண்டையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உண்மையிலேயே சண்டை தானா, இல்ல வந்து இதுக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்குதா, வெளிநாட்டு சதி இருக்குதா, இல்ல அது என்னன்னா தொழில் போட்டி தான். நீங்க ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி இருந்தா ஒரு எம்ப்ளாயிக்கே முழு தொகையும் கொடுக்கலாம். ரெண்டு எம்ப்ளாயா வந்துட்டாங்கன்னா ஒருத்தருடைய சம்பளத்தை குறைச்சு இன்னொருத்தருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். ஆக இத்தனை நாளா ஆர்எஸ்எஸ் ஆனது சீமானவர்களுக்கு மட்டும் படி இழந்துட்டு இருந்துச்சு, அதன் மூலியமாக சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டமும் கூறு காஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது வெளி சோர்ஸ்ல இருந்தும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஆட்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு நபராக ராஜவேல் நாகராஜனையும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ரெக்ரூட் பண்ணியிருக்கு. ஆக அவர் ஒரு தொழில் போட்டியின் காரணமாகத்தான் இந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைய ராஜவேல் நாகராஜன் ஆதரிக்கிறாருங்க. அதனால அண்ணாமலையிடமிருந்து ராஜவேல் நாகராஜனுக்கு பணம் வருகிறது அப்படிங்கிறது தான் சாட்டையின் குற்றச்சாட்டுனா. அந்த அண்ணாமலைய வேறு யாரையும் விட சீமான் தான் ஆதரிச்சிருக்க. அண்ணாமலையை மட்டும் இல்ல, அண்ணாமலை மாரிதாஸ் இப்ப அந்த திருவாச்சூர் கோயில் ஒருத்த மாட்டினானே அந்த கார்த்திக்னு ஒருத்தன், இவங்க அத்தனை பேர்த்தையும் ஆதரித்த ஒரே அரசியல் நபர் யாருன்னா அது சீமான் தான். ஏங்க அண்ணாமலை எவ்வளவு ஒரு நேர்மையான அதிகாரிங்க, அதிகாரியா அவரு ஒரு நேர்மையாளருங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாருதா இவர். ஆனா உண்மையில என்னன்னா, அரசியல் வாழ்வில் அண்ணாமலை எவ்வளவு கரெக்டடோ அதை விட பல மடங்கு அவருடைய ஐபிஎஸ் பதவியின் போது கரப்டடான நபராகத்தான் அண்ணாமலை இருந்திருக்கார். பல இடங்கள்ல லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஒரு கொலைக்கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வேலையை விட்டே ஓடி வந்தாரு அப்படிங்கிறது தான் வரலாறு. அது அரசியல் அவதானிக்க கூட எல்லோருக்கும் தெரியும். இத்தனையும் தெரிந்த பின்னர் அண்ணாமலை ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையாளர் அப்படின்னு இதே சீமான் தான் முட்டு கொடுத்தார். அதே மாதிரி மாரிதாச திமுகவானது கைது செய்தது ஆட்சிக்கு வந்த பிறகு. எதற்குன்னா திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக வதந்திகளை பரப்பும் காரணத்திற்காகவும் அதன் மூலியமாக ஒரு கலவரத்தை நிகழ்த்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மாரிதாஸ் செயல்படுகிறார். சம்பந்தம் இருக்குது ஸ்டாலினுக்கு அப்படின்னு தாவூத் இப்ராஹிம் உடனே லிங்க் இருக்கு அப்படின்னு போட்டு அந்த வீடியோக்காக திமுக அரசானது கைது செய்தது. அப்போது என் தம்பி மாரிதாஸ் கைது செஞ்சுட்டாங்க, கருத்துரிமைக்கு இங்க இடம் கிடையாதா அப்படின்னு இந்த சீமான் தான் முட்டு கொடுத்தார். அதே மாதிரி கேட்டீராகவன்
அந்தரங்க வேலைகளை எல்லாத்தையும் ஒரு பெண்ணை இணைத்துக் கொண்டு செய்த வீடியோவானது வெளியாச்சு. அப்போது இதுதான் பார்ப்பனர்களுடைய பக்தி, சாமி அறைக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு பார்ப்பனர் செய்யும் காரணத்தை பாரீர் அப்படின்னு நம்ம அவர்கள் கே டி ராகவனை குறிவைத்து அம்பலப்படுத்தும் போது இது யாருமே செய்யாதது ஏன் கட்சிக்காரர் செஞ்சுட்டாரு அப்படின்னு கே டி ராகவனுக்கும் முட்டு கொடுத்தார். இதையெல்லாம் சாட்டை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அப்படின்னா ராஜவேல் நாகராஜனை நோக்கி பாஜக எவ்வளவு காசு கொடுத்துன்னு கேட்ட இவர் சீமான நோக்கி கேட்டிருக்கணும்ல, எவ்வளவு வாங்கிட்டுன்னு நீங்க மாரிதாசுக்கு முட்டு கொடுத்தீங்க, கே டி ராகவனுக்கு முட்டு கொடுத்தீங்க, அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்தீங்கன்னு அங்க கேட்டிருக்கணும். அங்க கேட்காம இங்க மட்டும் கேட்கறாங்கன்னா இது இரண்டாம் கட்டத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு தொழில் போட்டி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு நீங்க சுட்டி காட்டியது போல திருப்பியும் ராஜவேல் நாகராஜன் எதிர்மறை ஆற்றிருக்காரு. இல்ல அது மட்டும் இல்ல, இப்போ இன்னொரு விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு என்னன்னா, என்டிகேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபி காரங்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் வேற வேற ரெண்டு பேரும் எதிரிங்கப்பா, பாருங்க கொள்கையில எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் தோன்றுறது. அது உண்மையா? அதுவே ஒரு அயோக்கியத்தனமான பரப்புரை தான். நீங்க இப்போது ராஜவேல் நாகராஜன் அவரிடம் மைக்கை நீட்டி நீங்க சீமானின் ஆதரவாளரா அல்லது மோடியின் ஆதரவாளரான்னு கேட்டா, தமிழக அரசியலுக்கு நான் சீமானை ஆதரிக்கிறேன், டெல்லி அரசியலுக்கு நான் மோடி ஆதரிக்கிறேன் தான் சொல்லுவார் ராஜவேல் நாகராஜன். ஆமா, எப்போதுமே ராஜவேல் நாகராஜன் சீமானுக்கான என்னுடைய ஆதரவை நான் விலக்கிட்டேன், அந்த ஆதரவை தூக்கி அண்ணாமலைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு எங்கேயுமே சொல்லல. மாறாக இப்போதும் நீங்க நாம் தமிழருக்காக வேலை செய்யுங்க அப்படின்னா தாராளமாக ராஜவேல் நாகராஜன் செய்வார். நீங்க மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட அந்த ஆடியோல கூட அதைத்தான் சொல்ற, பாஜகவுக்காக இன்றைக்கு நான் இருக்கலாம் ஆனா காலகாலமாக நாம் தமிழருக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன், ஃபண்டிங் எல்லாம் நான் தான் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன், நீங்க அதே மாதிரி டம்மி வேட்பாளரை சீமா நிறுத்துவாரு அதற்கெல்லாம் நான் தான் பிளான் போட்டு கொடுப்பேன் ராஜவேல் நாகராஜன் தன் வாயாலே ஒத்துக்கிட்டார். அந்த வேலையை எதிர்காலத்திலும் ராஜவேல் நாகராஜன் சீமானுக்காக செய்வார். ஆக அப்படி இருக்கும்போது ராஜவேல் நாகராஜன் ஒன்னும் வெறுமனே மோடி ஆதரவாளர் கிடையாது, அவர் சீமான் ஆதரவாளர் அண்டு மோடி ஆதரவாளர். அப்படி இருக்கும்போது இத பாஜக விசஸ் நாம் தமிழர்னு பார்ப்பதே ஒரு அயோக்கியத்தனம் தான். அந்த வேலைய நாம் தமிழரானது தான் பரப்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா பேசு தமிழா பேசுடைய எல்லா வீடியோஸும் பழைய வீடியோல தூக்கி பாத்தீங்கன்னா அது தமிழ் தேசியத்துக்கான ஒரு சேனல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சப்ஸ்கிரைபர்ஸே பிடிச்சாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராஜவேல் நாகராஜனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர்கள் பேசுவது என்பது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம் தான். இன்றைக்கு இதற்கு குந்தளித்த இவங்க, நீங்க ராஜவேல் நாகராஜன் சீமான் டம்மி வேட்பாளரை நிறுத்துவாரு நான் தான் ஃபண்டிங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதற்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல மறுப்பும் தெரிவிக்கல. ஆக அப்படின்னா அது நடந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. இப்போதும் கூட ராஜவேல் நாகராஜன் சாட்டையை பத்தி பல ஆதாரங்களை வெளியிடுவேன் சவால் எல்லாம் விட்டுருக்காரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கு வந்து சாட்டை வந்து உண்மை சொல்லணும்னா நம்ம ஆளு ரொம்ப பயந்துட்டாப்ல, ரொம்ப ஆவேசம் ஆயிட்டாப்ல நம்ம இது உங்களை சரி காத்திரமா ஒரு ஆவேசமா ஒரு ரொம்ப உணர்ச்சி போட்டு பேசுறாப்ல, சோ இவ்வளவு பேர்ட்ட காசு வாங்கியிருக்காப்ல அப்படின்னு சொல்றாப்ல யாரு நம்ம ராஜவேல் நாகராஜன். உன்ன மாதிரி பணத்துக்காக கொள்கை அடமான வச்சோம்னா இல்லடா வந்து சும்மா ஆயிரத்துக்கும் அதுக்கும் வந்து விலை பண்ணு நீ அப்படின்னு பேசுறாப்ல, ரொம்ப ஆவேசமா பேசிக்கிறாங்களே சொல்ல ரெண்டு பேரும் ரெண்டு தொழில்காரங்களும். இல்ல இதுல என்னன்னா ராஜவேல் நாகராஜன் ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார், நீங்க வண்டாரி தமிழ் மணியிடம் பணத்தை ஏமாத்தி அவங்க மனைவியினுடைய மரணத்திற்கு காரணமாக அமைஞ்சது, அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஈழப்பெண்ணிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கார், அது லட்சமா கோடியான்னு தெரியல பெரும் பணத்தை ஆட்டை போட்டிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு, அடுத்தது பணம் எடுக்க போறேன் அப்படின்னு ஈழத்தமிழர்களிடம் பெரும் சுல சாட்டையை போட்டிருக்கார் அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைக்கிறார். இப்ப என்ன நோக்கி நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்கன்னு என்ன நான் பதில் சொல்லுவேன், உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீ நிரூபி பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுவோம்ல. ஆனா அப்படியான சவால் விடக்கூடிய டோனுக்கு சாட்டை போகல, மாறாக பசங்களை திட்டிட்டு போவாங்க பாருங்க, ஏரியாக்கு வாட அப்படின்னு திட்டிட்டு போற மாதிரி, நான் நேர்மையாளன் நீ காசுக்கு வேலை செய்யறவன் கடந்துட்டாரு, மாறாக ஏன் ஆதாரத்தை வெளியிடு எங்க வீடியோ வெளியிட்டு தான் பாரு அப்படின்னு சவால் விட வேண்டியதானே, ஏன்னா விட மாட்டார், ஏன்னா இது அத்தனையுமே உண்மை. நீங்க வண்டாரி தமிழ்மணி அவர்களுடைய விவகாரம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது அந்த ஈழப்பெண்ணின் ஒரு விஷயம் அடிபடுது பாத்தீங்களா, அது என்னன்னா பின்லாண்டை சார்ந்த ஒரு பெண்ணிடம் இருந்து பெரும் படத்தை ஆட்டைய போட்டிருக்காங்க, அந்த அதை பத்தி கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு, அதை ஒட்டி நான் தனி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே போடலான் இருக்க வரும் நாட்கள்ல.
அடுத்து அது ஒண்ணு. இன்னொன்னு, தலைவருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி ஒரு திரைக்காவியம் படைக்க போறோம்னு உலக நாடுகள் முழுவதும் ஏமாற்றி அதுவும் பெரு வசூல் வேட்டை நடத்தி ஏமாத்தி இருக்காங்க. அதாவது எப்படி வசூல் வேட்டை நடத்துறது, நாங்க சாட்டைக்காக சொன்னா பொதுவா நாம் தமிழர் என்ன பண்றதுன்னா ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறது, இந்த லிங்க் மூலியமா பேமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. பேமெண்ட் பண்ண பிறகு அந்த லிங்க டெலிட் பண்ணி விட்டுறது. நீங்க பணம் அனுப்பிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வித ரெக்கார்டுமே இருக்காது. நீங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாதான் அக்கௌண்ட் நம்பருக்கு டைரக்டா பணம் போட முடியும், கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஆனா லிங்க் மூலியமா பணம் வாங்கிக்கிறது, நீங்க இப்போது அந்த இலங்கையில் ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது கூடங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உதவுறோம் சொல்லி பெரும் பணத்தை ஆட்டையை போட்டாங்க இல்லைங்களா. அதுல சிலர் 1.5 கோடி 2 கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏமாந்தவங்க அதை வெளியிடலான்னு பார்த்தா போய் வாட்ஸ்அப்ல செக் பண்ணா அந்த லிங்கையே காணும். எந்த லிங்க்ல அவங்க பணம் அனுப்பிச்சாங்கன்னே அவங்களுக்கு தெரியல, அது எந்த கேட்வே மூலியமா பணம் போச்சுங்கிறதும் தெரியல. இப்படி நூதனமாக கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலாகத்தான் இந்த கும்பல் இருக்கு. ஆக அந்த கும்பலினுடைய பிரதான தளபதியாக இருக்கும் போது இந்த நபர் நிச்சயம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாருன்னு தான் நாம் குற்றம் சாட்ட வேண்டியது இருக்கு. அது உண்மையும் கூட. ஏன்னா அவர் சவாலும் விடல, எங்க ஆதாரத்தை வெளியிட பார்ப்போம் அப்படின்ட்டு சாட்டை வெளியிட மாட்டார். கூடிய விரைவில் நாம் அந்த ஆதாரத்தை வெளியிடுவோம். கும்பலாச்சாரிய வந்து பேசினது இவ்வளவு நாளா இதெல்லாம் உனக்கு தெரியாதா, இப்ப எதுக்கு வந்து இதை சொல்லிட்டு இருக்கிற, இப்ப இந்த சண்டையே சொல்றேன், சண்டையே மொத்தமா இப்படி அடிச்சுக்கிறாங்களே, இந்த வடிவல் சொல்ற மாதிரி உண்மையை சொல்றவங்க குழந்தை தெய்வத்துக்கு தவன் சொல்லுவாங்க, இப்படி மாறி மாறி உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இந்த குற்றச்சாட்டுலாம் இப்ப எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நீ உண்மையிலேயே வந்து ஒரு ஊடகக்காரனா இருந்தா, நேர்மையான தமிழ் தேசியம் பேசுறவனா இருந்தா இப்படிலாம் நடக்குது. இப்ப நீ ஒரு தடவை ஏமாத்தும் போது சொல்லியிருந்த அப்படின்னா அடுத்த தடவை இந்த ஏமாற்றம் நடந்திருக்காது, இந்த ஏமாற்று வேலை. அப்ப நீ வந்து இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தது காரணம் என்ன? என்ன காரணம்னா அப்போது ஒரு கூட்டு கிளியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போது தனி கூட்டம் போயிட்டாங்க, அதனால இப்போது வன்மத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மேலும் கூடுதலாங்க, ராஜவேல் நாகராஜன் இப்ப நம்ம முகாமுக்குள்ள இல்ல அப்படிங்கிறத பொது வழியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நாம் தமிழரை சேர்ந்தவருக்கு இருக்கு. ஏன்னா அப்படி ராஜவேல் நாகராஜனுக்கு போறக்கூடிய ஃபண்டிங்கை தடுத்தா அது திசை மாதிரி நம்ம பக்கம் வராதா அப்படிங்கிற நப்பாசை தான். ஆக அதற்காக தான் அடி ஓட்டுட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னது போல இரண்டு பேரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளானதை நாம் பல வருடமா வச்சுட்டு இருக்கோம். அப்போதெல்லாம் ரெண்டு தரப்பும் கள்ளமௌனம் சாதிச்சுட்டு இப்போது மாறி மாறி அதை வெளிப்படுத்துறாங்கன்னா இப்போது இவங்களுக்குள்ள ஒரு பூசல் ஏற்பட்டு இப்போது மாறி மாறி ஏற்பட்டு சொல்லும் தெய்வங்களாக மாறி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. புலவர்களுக்குள்ள போட்டி நிறைய வந்துருச்சு. ஆமா ஆமா, கம்பெனி அதிகமானதுனால இந்த வரத்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்ப ரொம்ப முனைப்பா இருக்காங்க யாரு திரண்டி போடுறது. ஆமா, இதுல என்ன நீங்க ஒரு எளிய உதாரணம்னாங்க, லைகா ப்ரொடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, லைகா ப்ரொடக்ஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் லிப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஆனா ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்தில் ஒரே கூட்டு கிளியாக வாழ்ந்தவர்கள். இப்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவிலும் சரி உலக அளவிலும் சரி லைகா வெர்சஸ் லிப்ரா அப்படிங்கிற தொழில் போட்டி நடக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க, இவங்களுக்கு எதிராக இவங்க சதி செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக இவங்க சதி செய்வாங்க. அது எம்என்சிகளுக்குள்ள நடக்கிறது போல இங்க இவர்களுக்குள்ள இந்த தொழில் போட்டி நடக்குதுன்னு பார்க்க வேண்டியது. எனக்கு இன்னொரு டவுட் வருது உள்ள விஷயத்துல, கொள்கையை அடமானம் வச்சவன் தானே நீ அப்படின்னு பேசுறப்பல சாட்டை மாவ போய் சாட்டை. ரெண்டு விஷயம், முதல்ல அந்த ட்வீட் அவர் எப்ப போட்டிருக்காருன்னு பாக்கணும், எப்ப போட்டிருக்காப்லன்னா ஒரு ஒரு 2:30 to 3 போல போட்டிருக்காப்ல. கொள்கையை வந்து அடமானம் வச்சுட்ட அப்படின்னு கொள்கையை பத்தி ரெண்டு பேரும் பேசுறாங்க. ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு இல்ல, என்ன ஒரு பேட்டி எடுத்தாரு, எடுத்து ஒரு 1 to 2 years இருக்கும். அந்த பேட்டியின் போது கூட ராஜவேல் நாகராஜன் ஒரு பக்கம் மோடியின் ஆதரவாளர், இன்னொரு பக்கம் சீமானின் ஆதரவாளர். ஆக அப்போதும் ராஜவேல் நாகராஜனுடைய கொள்கை இதுதான். ஆக ராஜவேல் நாகராஜன் என்னமோ முன்னாடி மோடி எதிர்ப்பாளராக இருந்தது போலவும் இப்போது என்னமோ புதிதாக மோடி ஆதரவாளராக மாறியது போலவும் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க நேர்மையாளர்னு அப்ப என்னங்க சொல்லியிருக்கணும், ஏப்பா நீ எப்படி மோடியும் ஆதரிப்ப, எங்க அண்ணனையும் ஆதரிப்ப, எங்க கட்சியும் ஆதரிப்ப, ரெண்டு தரப்புல ஒன்னதான் நீ ஆதரிப்புன்னு அப்பவே நீங்க ஆட்சேபணம் தெரிவிச்சிருக்கணுமே. அப்போதெல்லாம் கூடி கொலாவிட்டு அப்போதெல்லாம் ஒரே தட்டுல தின்னுட்டு இப்போது சீமானுக்கு எதிராக ராஜவேல் நாகராஜன் அப்பப்போ வாய் விடுறாரு அப்படிங்கறக்காக, இனி இந்த பீஸ கூட வச்சுக்கிட்டா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற காரணத்தால் முழுவதும் கழட்டி விடணுங்கிறதுக்காகத்தான் இப்போது கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக இவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னப்பா கொள்கையை அடமான வைக்கிற, எங்களை மாதிரி வித்தர வேண்டியதானே, எதுக்கு நீ அடமானம் வைக்கிற அப்படின்னு தான் அவர் கேட்க வரா இருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்புறம் அங்க என்ன கொள்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க, என்டிக்ல என்ன என்ன நிறைய கொள்கை விற்கிறது ஒரு கொள்கை தானே, ஒரு கொள்கையை ரெடி பண்ணி அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு விற்கிறது ஒரு பிசினஸ் தானே.
நீ ஏன் அடமான வைக்கிறேன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க எங்களை மாதிரி வித்துரு, வித்துட்டா வேலை முடிஞ்சது, நீ எதுக்கு அடமான வைக்கிற, அதுக்கு வண்டி கட்டிட்டு அது ஒரு தனி வேலை அப்படின்னு சொல்றாருந்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே தோழர், உன் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம். நன்றி.